वीडियो 38 इंचस् क्रास्केट ब्लौस एप्ली कट पड़े पापो अदक नम चल सब्सक्रेबा की रेट बटन सब्सक्रेबूंग नम रे कई पकम करभ वह मारे पड़ो अटर इत नाल मणिपा मड़चिको नाल मणिपा मड़चो नम पक मड़ भागो आपोसिट सैडल वेट भागम मड़प भागम एपये नम कई वेटो नम पक मड़ भागमारी नम मड़ीटो कर भाग कीड़े मारे वो वे मुका इंच की मार पड़ी मार पड़े नम्बर कई उयर एव्वो अंदर नम्बर मार पड़ा चिना कई वेको अंजर इंच इदर नम कई जॉन पड़क हाफ इंच नम प्लस पड़ी के अड तूक नम इ मार्क पड़ो इं मेल और कीड़े नम्बर कोटो इतक नाम पड़ो कई सुटल वेको कई सुटल एपी मेषर पड़ेदन नम आमकोल आमकोल वो अंजु इंच वो अंजु इंच वो अंत रे इंच प्लस पड़ी के अंजु प्लस रेड इंच की नम इं मार्क पड़ी ऐर इंच और इंच नम तक एक्स्ट्रा प्लस पड़ी को अट इंच करेक्टा अब सुटल अब वोचिक्ल वे नाम पड़नों को इतें मूं इंच की और मार्क पड़ी के कई शेप इतल रेच की और पुल वी अभी इंत रेच की और पुल वे अभी मार्क पड़ी के रोम इंला आहकूड़ा अब लेसा वो पुल इप्ली वंदो कई वाव इंक पड़ी के शोल्डर जॉइन पड़क और अर्कट पड़ी कई अलव वटिया बाडी एपी वटद पापम बाडी वो नम फिर पिंतुं वेट नाम पड़ो फर्स्ट एल करेक्टा मड़क मड़ी पटे कीड़े मड़ी तक रे इंच की इप्ली मार्क पड़ी के मड़प भाग नम पकड़ वो इन पिंतुं उयर पदमू वे पदमू नम शोल्डर जॉइन पड़क हाफ इंच प्लस पड़ो अड्ल मार्क पड़ो मार्बु सुटल नम मुपत् नम वो मुपत् एट फुल नमुके मुपत् एट इप्ली पाकनों इत फ्रंट बैक रे सैडू नम से मुपत् नम एव अभी मड़चिटे नाला प्रो नम नड़पा नम से नाला प्रो मुपत् प्रेलवें इतमी नंबरे ये करक्टा इप्ली वो मुपत् वे अभी मड़कन मड़को नमुके एवल अल्व नम वो मार्बु सुटल नमुक एव्वल करक्टा तेज इंच अम्म पड़नों मार्बु सुटल इंच मार्क पड़ी अंर इंच प्लस पड़ा नमुक पदनोर इंच वो पदनोर इंच की कोण इन पक कहते रे इंच वी पिन कहुत्तु एट इंच नमक एव्वो अंदर वोचिकल इकमा वेणुना इनको इकल करेक्टान अल्व एट इंच करेक्टा इतने इतक पाक्स पटकन इन मुका इंच की इं मार्क पड़ो इनको अगलम वेणूना नाम पड़े पाक्स वे नवती इप्ली वटिकल
அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர் ரெண்டே கால் ப்ளஸ் முக்கா தச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டே கால் இருக்கணும் தையலுக்காக நம்ம 3 இன்ச் எப்பயுமே 3 இன்ச் ப்ளஸ் பண்ணனும் அப்ப 3 இன்ச் 3 இன்ச் வச்சதுல இருந்து நமக்கு ஆம் கோல் வந்து இந்த இடத்துல நம்ம இங்க இருந்து வச்சு பார்க்கறோம் 5 இன்ச் வச்சுக்கணும் அங்க வச்சு 5 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் அந்த 5 இன்ச் அளவுக்கு இங்க பாக்ஸ் போறதுக்காக இப்போ இதில இருந்து இந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச்க்கு புள்ளி வச்சு அப்படியே வளைவு போட்டுறணும் வளைவு போடும்போது எப்பயுமே இந்த இடத்துல இருந்து இந்த 1 இன்ச் அளவுக்கு இந்த கோடு தொட்ட மாதிரி வந்து முடிக்கணும் அதே மாதிரி இங்க இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு இந்த கோடு தொட்ட மாதிரி போயிடு இதல முடிச்சணும் இது தச்சதுக்கு அப்புறம் உள்ள அளவு நமக்கு இது தையலுக்காக நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம் பின் துண்டு வெட்டி எடுத்ததும் நம்ம என்ன பண்ணணும் பின் துண்டு எடுத்து இந்த இடத்துல இப்படி வெச்சு பார்க்கணும் இப்படி வெச்சோம்னா இது வந்து நேர் பீஸ் இப்படி கரெக்ட்டா இப்படி வெச்சோம்னா இது நேர் பீஸ் அதே பீஸ் நம்ம வந்து இப்படி தூக்கி இப்படி திருப்பி இப்படி வெச்சோம்னா கிராஸ் பீஸ் பேக் சைடுல நம்ம வெட்டிறது நேர் பீஸ்ல தான் வெட்றோம் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் நம்ம கிராஸ் பீஸ் இப்படி போடுறோம் இந்த இடத்துல இப்படி வெச்சுக்கணும் இப்ப பேக் சைடுல இந்த இடத்துல என்ன பண்ணணும் நமக்கு மார்பிள் ஸ்டல் அளவு தேவையான அளவுக்கு पिन तुंड वे अल्व के नम्बर अब मार्क पड़ी करो நாம இத மார்க் ஸ்டுட வரதுக்காக இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஆம் கோல்ல நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம் இதல நம்ம முன் கழுத்து மட்டும் நம்ம வைக்கிற அளவு அதனால நம்ம வந்து அந்த வளைவு போடல இப்ப இத எடுத்துட்டு நம்ம முன் கழுத்தும் முன் துண்டு அளவும் நம்ம வெச்சுக்கணும் அதல முன் துண்டு உயரம் 11 பிளஸ் 1 12 இங்க வெச்சுக்கறோம் இப்போ இதல முன் கழுத்து 6.5 வெச்சுக்கறோம் இந்த இடத்துல இருந்து 6.5 க்கு இங்க மார்க் பண்ணிக்கணும் இதிலே இருந்து 3 இன்ச் குடி மார்க் பண்ணிக்கங்க இங்க இருந்து 1.5 இதிலே இருந்து 2.5 இங்க இருந்து 2 இதிலே இருந்து 1/2 இப்போ நம்ம இதல வெட்டும்போது லைட்டா ஆழம் எடுத்துக்கணும் நம்ம முன் துண்டுக்கு நம்ம மார்பு ஸ்டுலவுக்காக பின் துண்டல நம்ம செஞ்ச மாதிரி முன் துண்டி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து என்ன பண்ணனும் 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு லைட்டா இங்க ஆழம் எடுத்துக்கணும் இங்க ஆழம் எடுக்கும்போது எப்பயுமே ஒரு 1/2 இன்ச் கீழே இதோட முடிச்சிடணும்
இப்போ பின் துண்டு மேல நம்ம முன் துண்டு எடுத்து இப்படி வெச்சிருக்கோம் இது வெச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளத கட் பண்ணி எடுத்துறோம் கிராஸ்ல வெட்டும்போது நமக்கு அளவு கரெக்டா வெச்சு வெட்டினாலும் லைட்டா நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால அப்படி இருந்ததுன்னா நம்ம வெட்டிடலாம் எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் தச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு தூரம் வரணும்ன்றதனால நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இங்க ஒரு அரை கட் பண்ணிக்கணும் நம்ம இங்க 2.5 க்கு ஒரு மார்க் பண்ணிருந்தோம் இந்த இடத்துல ஒரு 2.5 க்கு மார்க் பண்ணிருந்தோம் எல்லாத்துக்கும் இங்க அரை கட் பண்ணிக்கணும் டாட் பிடிக்கிறதுக்காக இந்த சென்டர் டாட் எப்படி எடுக்கிறதுனா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சுக்கு இங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க இதில இருந்து இப்படி வி ஷேப் அப்படி போட்டுக்கறோம் டாட் பிடிக்கிறதுக்காக திரும்பி இதில இருந்து 1.5 இன்ச் இங்க ஒரு புள்ளி வச்சுக்கறோம் இது வந்து இந்த டாட்டுக்கு இப்படி போய்டும் இதில இருந்து 1.5 இன்ச்க்கு இங்க ஒரு டாட் இங்க ஒரு புள்ளி வைக்கறோம் இப்ப இந்த டாட்டுக்கு இது கரெக்ட்டா வந்துரும் இப்ப நம்ம அர்க்கட் பண்ண இடத்துக்கு இந்த கோடு வந்துருச்சு பாருங்க கரெக்ட்டா நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணோம்னாலே நமக்கு அந்த அர்க்கட் பண்றது எப்படின்றது தெரிஞ்சிடும் அடுத்து பட்டி வெட்டிறது எப்படி பாப்போம் பட்டி உயரம் எப்படி வைக்கணும்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு முன் துண்டு உயரம் முடிஞ்சிருக்கு அந்த இடத்துல இருந்து அடுத்து பின் துண்டுக்கு நம்ம மச்சு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணி இருக்கோம் இப்போ இங்க இருந்து இங்க அளந்து பார்த்தோம்னா 2.5 வருது 2.5 + 1 3.5 க்கு நம்ம பட்டியோட உயரம் வச்சுக்கணும் இங்க ஸ்ட்ரைட்டா இப்படி கோடு போட்டுறோம் இப்ப பட்டிக்கு அகல நம்ம வைக்கிறது எப்படி வைக்கணும்னா மார்பு ஸ்டுல வச்சிருக்கோம்ல அதை விட 1.5 இன்ச் கமி பண்ணிக்கணும் இப்ப மார்பு ஸ்டுல நம்ம 11 வச்சிருக்கோம் 1.5 இன்ச் கமி பண்ணோம்னாக்க 9.5 இன்ச் வரும் அப்ப இந்த இடத்துல இருந்து நாம என்ன பண்ணனும் 9.5 இன்ச்க்கு இங்க மார்க் பண்ணிக்கங்க இப்ப நமக்கு அகலம் வச்சிட்டோம் அடுத்து உயரம் வந்து நம்ம இங்க இருந்து மார்க் பண்ணிட்டோம் 2.5 + 1 3.5 அந்த 3.5 இன்ச்க்கு இங்க மார்க் பண்ணிக்கணும் 3.5 இன்ச்க்கு இங்க இருந்து கோடு போட்டுக்கணும் பட்டிக்கு எப்பயுமே நம்ம இந்த வளைவு போடுறோம்ல இங்க வைக்கிற அளவை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமா இருந்ததுனா போதும் நம்ம அதுல இருந்து வளைவு போட்டோம்னா கரெக்டா இருக்கும் நமக்கு இப்ப பட்டி வெட்டிட்டோம் இப்ப இங்க தச்சு திருப்பறதுக்கு இங்க ஜாயின் பண்றதுக்கு நமக்கு கரெக்டா வந்துரும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பின் துண்டு உயரம் நம்ம வச்ச மார்க் பண்ண அளவுக்கு கரெக்டா வந்துடும் இப்ப கற்பனை துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சீங்க இது ஓபன் பீஸ் கிராஸ் பீஸ் வைக்கிறதுக்குலாம் இது தேவைப்படும் அடுத்தது நம்ம தைக்கிறது எப்படின்னு நம்ம சேனல்ல போட்டுருக்குறோம் அதை பார்த்து தைக்கிறது எப்படின்னு கற்றுக்குங்க அடுத்தது நம்ம இங்கே ஷோல்டர் அளவு 5 வச்சிருக்கிறோம் ஒரு சிலருக்கு இதே அளவுக்கு தைச்சு பாருங்க அப்படி உங்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம் இல்லை தைச்சதுக்கு அப்புறமா இந்த இடம் உங்களுக்கு அக்கல் கிடைக்கிற மாதிரி இருந்தால் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலாம் வைக்க தேவையில்லை இதே அளவுக்கு தைச்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்